श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्भुतं प्रायणः. நேற்று ஸ்லோகத்துல பொதுவா இந்த அதிகரணம் அம்சாதிகரணம் ஏன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சாதிச்சார். இப்ப வந்து இரண்டாவது ஸ்லோகம். இப்போ இந்த ஸ்லோகத்துல அம்சமே வராது. ஜீவன் பிரம்மத்துக்கிட்ட அம்சமா இருக்க முடியாது. ஜீவன் வேற பிரம்மா வேற. ஏன்னா நீங்களே சொல்றீங்களே பிரம்ம நிலவைய வந்துட்டு நிறையமான பிரம்மத்துல ஜீவம் எப்படி அம்சமாக இருக்க முடியும் அப்படின்னு அவர் ஆக்ஷேபம் பண்றார். அதாவது நாலு விதமான இங்க சந்தேகங்கள் போட்டிருந்த. ஒண்ணு, ஜீவன் நேற்று சொன்னாத ஜீவனும் பரமாத்மாவும் பரஸ்பரம் அத்தியந்த பின்னாடா பின்னமா இருக்காளா, வேற இங்க வேற அப்படி அப்படி பிரிஞ்சுதான் இருப்பாளா, அதனால அம்சத்துமே வராதா? ஒன்னும். ரெண்டாவது அஞ்ஞானத்தினாலேயோ அவித்தியினால இவா சொல்றோட சங்கராச்சாரன் அந்த கிரமத்தில் சொல்லக்கூடிய ஒரு சுரூபைக்கும் வருமா, இது ரெண்டாவது பட்சம். அது மூணாவது பட்சம் பாஸ்கராச்சாரியர் பாஸ்கர வேதாதி வேதா வேதவாதி அவர் சொல்றது வந்து உபாதியினாலதான் ஜீவன் அம்சமாக இருக்கணும். வசுத ஒரே சுரூபம்தான், பிரம்மமும் ஜீவனும் ஒரே மாதிரிதான் இருக்க அப்படின்றது. நாலாவது பட்சம் சித்தாந்தம், விசிஷ்ட வஸ்து ஏகதேசமா இருக்கு விசேஷமா இருக்கிறது. இப்படி இல்லை நாலு பட்சம். சுவாமி தேசிகனும் ஒருபடி மேல போய் யாதவ பிரகாசனையும் கண்டனம் பண்றார். அவருடைய திருவுள்ளவின்மை அப்படின்னு சொல்லி கண்டனம் பண்ண போவே இருந்த சாராவளியில. இத வந்து முதல் பட்சம் துவைதிகள் மாதிரி இருக்காளே அவள் என்ன சொல்றது, ஜீவனும் பரமாத்மாவும் வேறு வேறு சேரவே முடியாது, அதனால அம்சாம்சி பாவமே வராது. அம்சாம்சி பாவம் வரத்துக்கு பிரமேயமே கிடையாது அப்படின்னுட்டு இப்ப இவ வாதம் பண்றா. அந்த வாதத்தை தான் இவ பார்க்க போகணும். இதுல வந்து என்ன, நம்ம வந்து ஸ்ரீமத் ராமாயணத்தான் பார்த்துருக்கோம். ஸ்ரீமத் ராமாயணத்துல ஸ்ரீராமன் பெருமாளுடைய அர்த்த பாகமா இருந்தது, மீதி பேர்னா அம்சமா வந்தா அப்படின்னு நம்ம சிரிச்சுட்டு இருக்கோம். அதாவது பெருமாள் வந்து அர்த்த பாகம், பெருமாளுடைய அவயவத்துல அர்த்த பாகம். அர்த்த பாகம்னா சுரூபத்தை பண்ண முடியாது. இப்பதான் விபாவதாரம் சொல்ல முடியும், இதான் அவதாரங்கள். விபாவதாரம் சொன்னா என்ன அர்த்தம், பெருமாள் திருமேனிதான், திருமேனிதான் ராமன் பேர். பெருமாளுடைய திருமங்களை விக்கிரகத்திற்கே விக்கிரகம் இருக்கே அதுக்குதான் ராமன் கிருஷ்ணன் அப்படின்னு பேர். ஸ்ரீரங்கத்துல சயனிச்சென்றிருக்கே ரங்கநாதன், சயனிச்சென்றிருக்கவே ரங்கநாதன் நான் சொல்லுவோம். அதே திருக்குழந்தையையும் சயனிச்சென்றிருக்கார், ஆனால் அங்க உத்தான சயனம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஆழ்வார் சொல்லிட்டார் திருமணி பிரான் ரொம்ப குழந்தை அமுதன கண்டா ரொம்ப எனக்கு பிடிக்கும், தேவ பெருமாள் எவ்வளவு பிடிக்குமோ அந்த மாதிரி எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா வசுதா ஆழ்வார்னா பக்தியினால இருக்கிறவா, பெருமாளோ அவன் நமக்கெல்லாம் திறான், நமக்கு எல்லா விதத்தினாலையும் நம்மளால ஆசிரியக்கு தகுந்தவர். ஆனால் திருக்குழந்தை என்ன எடுத்தோ திருமணிஷை ஆழ்வார் திருமணிஷை பிரானா மாறிட்டார், பெருமாளோ ஆறாவது ஆழ்வானா இருக்க. என்ன தன்ஸ்தானத்தை ஆழ்வார குறிச்சிச்சோ, ஆழ்வார ஸ்தானத்தை தான் எடுத்து விட்டார். எல்லா இடத்துலையும் பெருமாள் சொல்றத எல்லாரும் கேட்பா, இங்க ஆழ்வார் சொல்றத பெருமாள் கேட்கிறார். அவர் சொன்னார் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுன்னு விட்டார், அதனால எழுந்துட்டேன், அதனால சுவாரஸ்யமா இருக்குன்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி ஆழ்வார் வந்து இந்த ஆறாவது ஆனால் எழுந்திருக்கார். இப்போ இந்த திருநாமல்லாம் யாருக்கு, பெருமாள் தான். ஆனா பெருமாள் திருமேனியை சென்றுதான் இந்த மாதிரி ஒவ்வொரு பெருமாளுக்கும் திருமேனியை சென்றுதான் பேர் சொல்லணும். ரங்கநாதன் தேவ பெருமாள் திருவேங்கடையாள் இப்படி எல்லாம் ஒவ்வொரு பெருமாளுக்கும்
அந்தந்த திருவேணி அச்சுண்டதான். அதனாலதான் உட்கார்ந்து இருக்கிற பெருமாளை பார்த்தா எங்க ஊர் கோவிந்தன் மாதிரியே இருக்காரு அப்படின்னு, சயனிச்சுட்டு இருக்கிற பெருமாளை பார்த்தாக்கா எங்க ரங்கநாதன் மாதிரியே அழகா சயனிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு. அதனால திருவேணிக்கு தான் பேர் வருது. ஆத்மஸ்வரூபத்துக்கு பேர் இல்லையோ இல்லையோ, பகவானுக்கு நாராயணன் விஷ்ணு அப்படின்னா பேர். ஆனால் இங்க அவதாரம் இருக்கும் இல்லையோ, அவதாரங்கள்லாம் ராமகிருஷ்ணாந்தி அவதாரத்துல விஷ்ணோ அர்த்தம் மகாபாகம் அத்திராம்சீர்ணசிய விஷ்ணுவேரியாணி சந்தனான் சொல்ற விஷ்ணுவனுடைய அம்சமா அவதரிச்சாரு அந்த கிருஷ்ண பக்தி எனக்கு சொல்லும்போ. இந்த மாதிரி அதெல்லாம் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்ல தான் பிரம்மாம்சத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. வாசுதேவன் பரமபதத்தில் இருந்திருக்கிறவன் பரவாசுதேவன், அவனுடைய அம்சங்கள் தான் இந்த அவதாரங்கள்லாம். அதனால ஒரு நரசிம்மனோ ராமனோ கிருஷ்ணனோ இவாளுக்கெல்லாம் இருந்துட்டு போட்டோம், அவதாரத்துக்கு சொல்லிட்டு போ அம்சத்வான். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சமுத்திரத்துல தரங்கம் வந்து குறங்கோ, இந்த அலைகள்லாம் அடிச்சுன்னு வரதோ இல்லையோ, அந்த மாதிரி அந்த மாதிரியாக இதெல்லாம் இருந்துட்டு போட்டுவேன் அவதாரங்கள்லாம். அதுக்கு அம்சத்துவத்தை சொல்லிட்டு போங்கோ, அங்கேயாவது சொல்லலாம். ஆனால் ஜீவனை போய் பிரம்மத்துக்கு அம்சம் எப்படி சொல்ல முடியும், அது சொல்லவே முடியாது. ஜீவன்கிட்ட சொல்லவே முடியாது, ராமகிருஷ்ணாதிகள்கிட்ட வேணா சொல்லலாம், ஜீவன்கிட்ட சொல்ல முடியாது. அதனால நீங்க வந்து பிரம்மமே பிரம்மத்துல சித் சமுதாயம் இருக்கு. சித்து அப்படின்னா என்ன அர்த்தம், சேதனங்கள் அர்த்தம், அதனுடைய சமுதாயம் சமஷ்டி, அதையெல்லாம் சேர்ந்து அம்சம்னு சொல்லிட்டு போங்க. மற்றபடி ஒவ்வொன்றும் அம்சம்னு சொல்ல முடியாது, ஜீவன் அம்சமாக சொல்ல முடியாது, பகவானுக்கு அம்சம்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது, நீங்க வந்து எல்லாமே அம்சம்னு சொல்லிவிட்டாக்கா என்ன ஒண்ணு, ஜீவன்கள்லாம் சித்தா இருக்கு, அதுக்கு பிரம்மத்துக்கு அதெல்லாம் அம்சமா இருக்கு. பிரம்மத்தினுடைய ஏகதேசம், பிரம்மத்தினுடைய ஏகதேசம் ஒரு அவயவம், அதுதான் ஜீவன் அம்சமா இருக்குன்னு சொல்லணும். ஒவ்வொரு ஜீவனையும் அம்சமா நீங்க சொல்லணும். அது சொன்னாக்கா நீங்க சொன்ன சித்தாந்தமே விரோதிக்கும் அப்படின்னு நம்மளை பார்த்து அவ கேட்கிறார். என்ன நிறவயவம் பிரம்ம அப்படின்னா நீங்க சொல்றீங்கோ, சூத்திரக்காரரே சொன்ன நிறவயவத்துவ சப்த கோபோவா அப்படின்ற கிருஷ்ண பிரசக்தி நிறவயவத்துவ சப்த கோபோவான்னு இந்த அத்தியாயத்திலே இரண்டாவது அத்தியாயத்தில் முதல் பாகத்தில் கிருஷ்ண பிரசக்தி அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரத்தை சொல்லப்பட்டிருக்கு. அதனால இங்க வந்து நிறவயமான பிரம்மத்தில் இந்த ஜீவனானவன் ஒரு அம்சமா இருக்கான் அப்படின்றது சொல்ல முடியாது, அதை எப்படி நீங்க சொல்லுவீங்க. ஆனால் ராமகிருஷ்ணாதிகள் ஒத்து வரும், ஏன்னா சுத்தமான ஆத்மாவுக்கு பேர் கிடையாது, நமக்கே அப்படித்தானே. இவோ எனக்கு பேர் இல்லை, இந்த உடம்புக்கு தான் பேர். எனக்குன்னு என்ன அர்த்தம், என் ஆத்மஸ்வரூபத்துக்கு எந்த பேரும் இல்லையே. எனக்கு நாராயணன் என பேராது, அவன் பேர் அது, அவன் பேர எனக்கு பேர் வச்சிருக்கா அவ்வளவுதான். அதனால சுத்த ஆத்மஸ்வரூபத்துக்கு நாம கிடையாது, பேர் கிடையாது. ஆனால் வேற யாருக்கு இருக்கும், அந்த உடம்புக்கு தான் ஆத்மஸ்வரூபம், அந்த ஆத்மாவோட சேர்ந்த உடம்புக்கு தான் பேர் வருது, அந்த உடம்புக்கு தான் பேர். அதனாலதான் பாருங்க, ஒருத்தருக்கு ராமரே கதின்னு இருக்க ஒருத்தர், இன்னொருத்தருக்கு கிருஷ்ணனே கதின்னு வேறு, வேற லீலாசுதரன் ஒருத்தர், ஸ்ரீகிருஷ்ண கண்ணா ஒருத்தன் பண்ணிருக்காரு, அவர்கிட்ட போய் ராமர் கேட்டேன் நீ கிருஷ்ணனை பத்தியே பாடுறியே அன்னைக்கே சொல்லிருப்பேன், என்னை பத்தியே பாடுறேன் அவர் சொன்னேனா பாடுறேன், ஒரே ஒரு காரியம் பண்ணிடும், ஜடை எடுத்துடும், அந்த ஜடைக்கு பண்ணிதா அழகா மயில் பேலி அடிச்சு இந்த பயங்கரமான கோதண்ட சுச்சிக்கு போட்டு அதுக்கு வேணா இது ஒரு வேணூரை வச்சுக்கோ, புல்லாங்குழல கழுத்துல இருக்கிற இந்த வனத்துல இருந்தாலும் எடுத்து போட்டு கூடாது, அதுக்கு மொத்தம் அதுக்கு பதிலாக வைத்தியம் தீமாலை துளசி மாலை சாத்திக்கும் சாத்தியண்டே இப்படி வா
மரவரி எல்லாம் தூக்கி போட்டுடும். அழகா சீதா படத்தை சீதா ஒருத்தன் எதிராக வந்தேன்னாக்கா உன்னை பத்தி நான் பாடுறேன். காரணம் இவருக்கு கிருஷ்ணன்கிட்டயே இரு, ஏன்னா அந்த கிருஷ்ணனுடைய திருமையை பிடிச்சிருச்சு, கிருஷ்ணனுடைய திருமையை பிடிச்சிருச்சு. நீங்க பாருங்க ஸ்ரீமத் ராமாயணத்துல எங்கேயாவது ஸ்திரீகள் ராமா ராமான்னு யாராவது ஒன்னால பாருங்க, யாருமே போனதா கிடையாது. ஸ்ரீமத் ராமாயணம் வரையே வராது, சூர்ப்பனகா உண்டிதான் வரா, சூர்ப்பனக உண்டிதான் வரா. அவளுக்கு ராமன் கிட்ட ஆசையோ லக்ஷ்மணன் கிட்ட ஆசையோ கிடையாது. தனக்கு வேண்டியது என்னது, அந்த சரீரத்தினுடைய பாப்பத்தை குறைச்சிக்கணும். அதுக்கோசரம் தான் ராமங்கிட்டையும் லக்ஷ்மணங்கிட்டையும் மாத்தி மாத்தி போறா. ஏன்னா அவர் ராட்சத பிரகிருதி, அதனால அவருக்கு அப்படி இருக்கு. அதனால அங்க வந்து அழகுல போல பாபம் அவ்வளவுதான், சரீர தாபத்தை குறைச்சிக்கணும் அப்படி போறாங்க. அதனால ஸ்ரீமந்த ராமாயணம் அது மாதிரி வராது. ஆனால் கிருஷ்ணனை பார்க்கிறவாளுக்குன்னா ஆசை வந்து சொல்றது, கிருஷ்ணனை பார்க்கிறவாளுக்குன்னா ஆசை வந்து சொல்றது. இவருக்கும் எந்த பொண்ணை பார்த்தாலும் ஆசை வந்துடுச்சு. கிருஷ்ணனை பார்க்கிறவாளுக்கெல்லாம் ஸ்திரீ ஸ்திரீகள் புருஷால் எல்லாருக்குமே புன்சாம் மோகன ரூபாயன் ஸ்ரீமந்த ராமாயணத்துல. ஆனா அதை வந்து இங்கதான் பார்க்க முடியும் கிருஷ்ண அவதாரத்துல, ஏன்னா அந்த திருமேனிதான் ஆசைப்படுறது. ஆகவே திருமாவுக்கு கூட அந்த திருமேனியை வச்சுட்டுதான் ஏற்றம் வருது. பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச மூர்த்தி தான் இந்த உபயரூபமா இருக்கு பாருங்க, லட்சுமி நரசிம்மன் நிருசிம்மூர்த்தி, ஹயக்ரீவ மூர்த்தி, வராக மூர்த்தி, அதுமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுலயும் நீங்க இந்த மூணு மூர்த்திகளையும் பாருங்க, பிராட்டியான சிந்த இருப்பான், பிராட்டிய அணைச்சிந்து இருப்பாவ மூணு பேரும். அதுல பெருமாள் இப்படி அணைச்சிந்து சங்கீதத்தில் இருக்கும், பெருமாளுக்கு பயமா தன்னை விட்டு அவள் போயிட போறாளேன்னு, அதனால அணைச்சிந்து இருப்போம். பிராட்டிக்கு பயமா தான் உணர்ந்து போறேன் பெருமாள் கிட்டேருந்து நேரிட விடாது, அதனால அவ ஒட்டிண்டு இருப்பான், பக்கத்துக்கு ரொம்ப அழகா இருக்கும். நீங்க எல்லாம் எந்த ஊர்ல போய் பார்த்தாலும் சரிங்கோ லட்சுமி ஆயிரத்தினிவன் லட்சுமி நரசிம்மன். அதனாலதான் அந்த பிராட்டி இல்லாம வெறும் மூர்த்தியா இருந்தா எனக்கு சேவைக்கு அவங்க பிடிக்கல. எனக்கு கூட ஹைதராபாத்ல போன வருஷம் உடனே அக்டோபர் மாசத்துல அப்ப லட்சுமி விக்கிரகம் கொடுத்தா, அது அந்த விக்கிரகம் அழகா இருக்கு, அழகா இருக்கா பிராட்டி. அந்த நரசிம்மன் அது என்னைக்குமே கோபக்காரன் தான் நரசிம்மன், ஆனா சிரிச்ச முடிஞ்சா இருக்கு, சிரிச்சாயிருவா அழகான மூர்த்தி. அதனால இந்த மூர்த்திகள் தான் எனக்கு ஆசை வரும். அதனால இந்த விக்கிரகம் இருக்கு பாருங்கோ, இந்த விக்கிரகத்துக்கு வேணா பேர் வையுங்கோ ராமன் கிருஷ்ணன் திருமேனி, உண்மையிலே அர்த்தம் சுரூபத்துக்கு இல்லை. அதனால ஏன் அப்படின்னாக்கா இங்க வந்து அந்த அப்ராகிரகமான விக்கிரகம் இருக்கே அதோடு சேர்ந்த எம்பெருமானுக்கு தான் திருநாமம் கிருஷ்ணன் ராமன் நரசிம்மன் அப்படின்னு. அதனாலதான் இந்த விக்கிரகம் இருக்கே பரமபத்தில் இருக்கக்கூடிய பரமாசு தேவன் அவனுடைய விக்கிரகத்தினுடைய ஏகதேசம் தான் இது. அது கூட விஷ்ணு புராணம் அழகா சொல்லிட்டு போயிடுச்சு, சத்யஸ்வரூப வைரோப்பியம் ரூபம் அந்யத் ஹரேர் மகத் சமஸ்த சக்தி ரூபாணி தத்கரோதி ஜனேஸ்வர தேவதர்யன் மனுஷாக்கிய மனுஷாக்கிய சேஷ்டா வந்தி ஸ்வலீலையா அப்படின்லாம் இருக்கு. அதனால விஷ்ணு புராணங்கள்லாம் ஸ்பஷ்டமா சொல்லிருக்கு. அதனால இவைகள்லாம் பரமாசுதேவனுடைய ஒரு ஏகதேசம் தான். அதுக்கு வேணாக்கா நீங்க வந்து அம்சம் சொல்லுங்க, வசுதா இந்த ஜீவனை போய் அம்சம் சொல்லக்கூடாது, சித் சமஷ்டி இருக்கு பாருங்க அதுதான் அம்சம் சொல்லணும். சித் சமஷ்டி சேதனங்களுடைய சமுதாயம் அந்த மாதிரிமான சொல்லாமே தவிர்த்து எம்பெருமானுக்கு ஒவ்வொரு ஜீவனும் அம்சம் அப்படின்னு சொல்றதே சரியா வராது. அதனால அந்த மாதிரி சொல்ல வேண்டாம், இது தவறான வாதம். அதனால ஜீவனும் பரமாத்மாவும் அத்தியந்த பெண்ணாள், அவள் சேரவே மாட்டா, அவளுக்கு என்னைக்குமே பிரிஞ்சிருக்கிறது தான் அவள் சுரூபம். அதனால இந்த உங்க சூத்திரக்காரன் சொல்றதுன்னா சரி என்ன, அதனால சரீரகதமான அம்சத்துவம் சரீரில சரீரியான பெருமானிடத்துல
விவாதிக்கப்படுறது. ஏன்னா நிரயமான பிரம்மத்துல அம்சம்லாம் சொல்ல முடியாது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷிகள் ஆட்சேபிக்கிறான். அதுக்கு சுவாமி சமாதானம் சாய்க்கிற, அவயவம் சமுதாய ரூபம் அப்படின்னு நீ சொன்னியானாக்கா அது தோஷமா போயிடும். ஏன்னாக்கா நீ எங்களைதான் சொன்னியோ இல்லையோ, நிரவயவமான பிரம்மம் அது இதுவா இருக்குன்னு நீ சொன்ன, அந்த இதுவே உனக்கும் அடிக்குமே, இப்போ உனக்கும் அடிக்கும், உனக்கும் அடிக்கும். ஏன் அப்படின்னாக்கா நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் இருக்கு. நிஷ்கலம் எங்க கதை, நிஷ்கலம் உடம்புல நிஷ்கலம் அப்படின்னு நடத்தும், அவயவன் நடத்தும், அவயம் இல்லாதன்னு நடத்தும். கலை அப்படின்னாலே போதும், அது வந்து கலைன்றது அவயவன் நடத்தும், அது நிரவயவம் பிரம்மம். அந்த ஸ்ருதி விரோதி நீ என்னப்பா சொன்னியோ இல்லையோ, அது மாதிரி ஓன சித்தாந்தத்தில் என்ன தெரியுமா, ஸ்ருதி அனுபவத்தை வந்துடும். எங்களுக்கு ஸ்ருதி விரோதம் நீ சொன்ன, நீ சொல்ற பட்சத்துல பார்த்தோம்னாக்க ஸ்ருதி அனுபவத்தி வந்துடும். நீ சித் சமஷ்டி அப்படின்னு சொல்லிட்டேன், சேதனங்களுடைய சமஷ்டி தான் இங்க வந்து இதுவா இருக்கு, காரணமா இருக்கு அல்லது அவயவமா இருக்கு அம்சமா இருக்கு ஏதோ சொல்லணும். நீ அது சொல்றது உன் சித்தாந்தத்துல தான் விரோதம் வருது, எங்க சித்தாந்தத்துல விரோதமே வரல, எங்க சித்தாந்தத்துல விரோதம் வராது. உங்க சித்தாந்தத்துல எப்படி விரோதம் வரும்னு கேட்கறியா, அது சொல்றோம். அழகா உதாரிக்கிறார் சுவாமி, ததைக்ஷத பகுஷ்யாம் பிரஜாயேயே, அந்த பரபிரம்மமானது இந்த மாதிரி சங்கல்பிச்சது, என்னன்னு சங்கல்பிச்சது, நான் பகுவாக ஆகப்போகிறேன் அப்படின்னு இருக்கிறது. அதனால் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு நீங்க சொல்றது தவறு. அந்த மாதிரி இது சங்கல்பிச்சதோ இல்லையோ, நான் பலவாக ஆக போயிருந்து சங்கல்பிக்கிறது. அப்போ பகுபவனத்தை தியானம் பண்றது எந்திரமான், அதனால அவன் ஆலோசனை பண்றான். அப்போ இந்த பரமாத்மாவுக்கு ஏகத்துவம் தான் பிரதீதமா இருக்கு, எம்பெருமான் ஒருத்தன் தான், எம்பெருமான் ஒருத்தன் தான் இருக்கான். எப்போ இந்த மாதிரி நான் சிருஷ்டிக்கு முன்னாடி, சிருஷ்டிக்கு முன்னாடி பழைய திசையில பெருமான் என்ன சங்கல்பிக்கிறார், நான் பலவாக ஆகப்போகிறேன் அப்படின்னு சொன்னார். முதல்ல பலவா இல்லையே, ஏகரூபமா தான் வந்தார், சதைவ சுவாமி நமக்கு ஆசி ஏகமேவ அத்விதீயம். சிருஷ்டிக்கு முன்னாடி பழைய திசையில ஏகரூபம்தான், ஒன்னே ஒரு பிரம்மம் இருந்தது, அதுல நாமரூப விபாக அனர்கமாக இந்த ஜீவன் அச்சேதனம் எல்லாம் ஒட்டின் இருந்தது அப்படின்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு, அதுதான் சங்கல்பம். அதனால என்ன எடுத்து இவைகள் பலவாக ஆகிறதுக்கு முன்னாடியே ஜீவன்கள்லாம் பலதான், ஆனா அப்ப நாமரூப விபாக அனர்கம் சூக்ஷ்மம் தெரிக்கவே முடியாது, ஒண்ணுமே தெரியாது அப்படி இருந்தது. அதன் பிறகு பெருமாள் சங்கல்பிக்கிறார், சங்கல்பிச்சு இந்த உடம்பெல்லாம் சேர்த்து விட்டுருந்தார், பிரபஞ்சத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணி சஞ்சீகரணம் பண்ணி அதுல ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு தேகத்தை இந்திரியத்தை அப்புறம் வந்து மனசை எல்லாத்தையும் சேர்த்து விடுற, அதனால அப்படிதான் இருக்கு. நீ சொன்ன அவயவ சமுதாய ரூபம்னு சொல்லிட்ட, அவயவ சமுதாய ரூபம் நீ சொன்னியானாக்கா இப்ப இந்த ஸ்ருதி விரோதம் வந்துடும். என்ன ஸ்ருதி விரோதம் வரும்னாக்கா, இந்த பல ஜீவன்கள் சமூகமா சேர்ந்து அது அத்தனையும் சமஷ்டின்னு ஆச்சு, சமஷ்டின்னு சமுதாயம் அனைத்து சேதன சமுதாயம் அதுதான் அம்சம். அப்படியானாக்கா இந்த சிருஷ்டிக்கு முன்னாடியாகவே இவைகள் எல்லாம் பிரம்மத்துக்கு, அது சிருஷ்டிக்கு முன்னாடியே இவைகள் எல்லாம் இருந்ததுன்னு அர்த்தம், பிரம்மாவோட ஒட்டின்றது தனித்தனியா இருக்குன்னு அர்த்தம். நம்ம சொல்றது எப்படி ஜீவன் நித்தியம், ஆனால் அவைகள்லாம் ஒன்னா எம்பெருமான்கிட்ட சேர்ந்திருக்கு, அப்ப நாமரூபிக்காக அனர்கமா இருக்கு அப்படின்னு சொன்னோம். ஆனால் இவன் சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னாக்கா சிருஷ்டிக்கு முன்னாடியே இவைகள்லாம்
இந்த மாதிரி பிரம்மத்தோட தனித்தனியா சேர்ந்திருக்குன்னு சொல்றோம். அப்படி வந்ததுனாக்க இந்த ஸ்ருதி விரோதம் வருது, ஸ்ருதி விரோதம் வருது. அதாவது சிருஷ்டிக்கு முன்னாடியே பகுத்துவம் வந்துடும், பிரிச்சு பிரிச்சு நாராயணன் கிருஷ்ணன் ராமன் லக்ஷ்மணன் இந்த மாதிரி லோகத்துல எத்தனை பேரு அந்த மாதிரி வந்து வருது. அது அது மாதிரி சமட்சி ரூபமா பிரம்ம இருக்கு அப்படின்னு நீ சொன்னியானாக்கா, இப்போ பகுஷ்யாம் அப்படின்னு இருக்கு, நான் பலவாக ஆக கடவேன் அப்படின்னு சங்கல்பம். இப்ப நான் இருக்கோல்லையோ எல்லாத்தோடையும் சேர்ந்தாலும் பிரம்ம இருக்கு. அந்த நான்ன்றது எதுக்கு வரும், பிரம்மத்துக்கா அல்லது இத்தனை ஜீவன்கள் அம்சமா இருக்கோல்லையோ ஒட்டிண்டு சி சமஷ்டி அதுல ஏதாவது ஒண்ணுத்துக்கா, ஏதாவது ஒண்ணுத்துக்குன்னா எதுக்கு வரும், அது அதையும் நீ பதில் சொல்லு. ஏதாவது ஒண்ணுத்துக்குன்னா எதுக்கு வரும், எந்த அவயவத்துக்கு சங்கல்பம் வரும், நான் பலவாக அகப்போகிறேன். பாத்துக்கோங்க, உண்மை ரொம்ப சிம்பிளான விஷயம். எம்பெருமான் எம்பெருமான் சிருஷ்டிக்கு முன்னாடி சங்கல்பிக்கிறான், நான் பலவாக ஆகப்போகிறேன் அப்படின்னு சங்கல்பிக்கிறான். என் பூர்வபக்ஷம் என்ன சொன்னா, இந்த சித் சமட்டி சேதனங்களுடைய சேர்க்கை சமுதாயம் அதுதான் அம்சம் அப்படின்னு சொன்னான். அப்படி சொன்னாக்க அது வந்து சிருஷ்டிக்கு முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா, பின்னாடி இருக்கிற சமயத்துல சிருஷ்டிக்கு அப்புறம் வருது அப்படின்னாக்க ஆக தோஷம் அதிகமா இருக்கும். நாங்களும் அப்படிதான் சொல்றோம், ஆனா சேராம தனித்தனியா எல்லாம் அம்சம்ன்றோம். ஆனா சிருஷ்டிக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு என்னாக்கா இன்னும் பெருமாள் பிரிச்சே இல்லையே, பிரிச்சே விடலையே, பிரிச்சே விடாம இருக்கிற சமயத்துல இந்த ஜீவன்கள் எல்லாம் இவனுக்கு அம்சமா இருக்கு. அது எப்படி அமைக்கும், ஏன்னா இன்னும் பிரிச்சு இல்லையே, எப்பொழுதும் அம்சம்தான். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுற அம்சம் என்னது, ஒவ்வொரு வஸ்து ஒவ்வொரு ஜீவனும் இந்த மாதிரி சரீரங்களெல்லாம் சேர்ந்திருப்பதாக அதெல்லாம் அம்சமா இருக்குன்னு சொல்லணும். சிருஷ்டிக்கு முன்னாடியே சொல்லிட்டாக்கா இது இருக்குன்னுட்டு அப்ப பெருமாள் சங்கல்பிக்க வேண்டாமே, பெருமாள் சங்கல்பிக்க வேண்டாம். ஏன்னா சங்கல்பிக்காமல் அதுக்கு முன்னாடி ஆயிடுச்சு சிருஷ்டி, எதுக்கு சங்கல்பிச்சான், சரி உன் வழியே வரும் அப்படியே கூட இருந்துட்டு போட்டோம். பெருமாள் சங்கல்பிக்கிற வழியோ ஜீவன்கள் அனைத்து பேரோடு சேர்ந்து பெருமாள் இருக்கார். இது எல்லாம் அந்த சமுதாயம் தான், சேதன சமுதாயம், பெருமாள் ஜீவன் எல்லாம் ஒன்னா சேர்ந்த ஒரு சமுதாயம். அப்ப எந்த அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எந்த சேதனம், அது ஜீவனா பரமாத்மாவா, அது சேதனங்கள்னாக்க ஜீவாத்மாக்கள்ல அவ யாரு, யாரு அகம்னு சங்கல்பிக்கிறான், அகன்றது பிரத்யட்சம் உங்களை நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். அதுல எந்த ஜீவன் எந்த சேதனம் பகுஷ்யாம் பிரஜாயே அப்படின்னு சங்கல்பிக்கலாம், அது சொல்லு எந்த அவயம் வந்து. ஏன்னா அகம் அப்படின்னாக்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா தான் அகம்னு இருக்கு. இப்ப நான் என்ன அகம் சொன்னதுனால எல்லாருக்கும் அகம் வந்துறாரு, என்ன அகம் சொல்லிப்பேன், என் கிரகணி தன்னை அகம்னு சொல்லிக்கிறான், என் குழந்தைகள் அப்படி சொல்றது, நீங்க அப்படி சொல்லிக்கிறீங்க. யோகத்தில் இப்படிதான் இருக்கு, எல்லாத்துலயும் அகம் அகம்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அகம் அகம்னு வருது. அது எந்த அகம், பகுஷ்யாம் பிரஜாயே நான் பலவாக ஆகப்போகிறேன் அப்படின்னு சங்கல்பிக்கிறது அகம் இருக்கு, அது இருக்கே அது எந்த ஜீவன் கிட்ட அல்லது எந்த ஆத்மா, பரமாத்மாவா ஜீவாத்மாவா அல்லது இவ்வளவு ஜீவன்கள் அசங்கியமான, இது கோடிக்கணக்கான சொல்லக்கூடாது, அசங்கியமான எண்ணிக்கையற்ற எல்லையற்ற ஜீவன்கள் நிறைய ஜீவன்கள் நிறைய ஆத்மாக்கள், எந்த ஆத்மாவில இந்த அகம்ன்றது அன்வயிக்கும், வெறும் சம்பந்தம் வேண்டி வராது. பெருமாளோட இவெல்லாம் சம்பந்தம் இருக்கே அது ஒன்றும் சொல்ல முடியாது. நான் அப்படின்னு சொன்னாக்க அந்த நான்றது யாரு, யாருகிட்ட அந்த நான்றது அன்வயிக்கிறது, அதை நீங்க சொல்லுங்க, அதை உங்களால சொல்ல முடியாது. தேவத்தை மனுஷன் தெரியக்கு ஸ்தாவரம் இவங்கெல்லாம் இருக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் அந்தந்த சங்கரூபமான பிரம்மத்துவ பாவம் இருக்கு பாருங்க, அதுவே வரவே வராது, அதெல்லாம் பிரம்மத்துவம் வராது அதுக்கு. ஏன்னா அது சங்கங்கள்லாம் பிரம்மமா இருக்காது. அதனால நீங்க சொல்றதே சரியா இல்லையே, தேவதைகள்னா தேவதைகள் தான், மனுஷன்னா மனுஷன் தான், ஸ்தாவரம்னா ஸ்தாவரம் தான், தெரியக்கணும் மிருகங்கள்னா மிருகங்கள் தான்,
மிருகம்னு சொல்ல மாட்டா, பெரிய திருநுவா. ஏன்னாக்க அந்த குறுக்குவாட்டில் வளர்றது. அது பட்சிகளும் அப்படிதான், மிருகங்களும் அப்படிதான். அதனால திருக்குன்னு சொல்லிட்டா எல்லாமே என்ன சொல்ல தெரியும். அதனால அப்படிதான் சொல்லணும், திருக்குன்னு சொல்லிடுவோம். அதனால இவைகள்லாம் எல்லாமே எம்பெருமானிட்டு சேர்ந்திருக்கிறது வனத்துக்கணும். நீ அது சங்கமா இருக்கிறது தான் அம்சம், நீ சொல்லக்கூடாது. எல்லாம் சேர்ந்து சங்கமா இருக்கிறது ஒரு சமுதாயத்துக்கு அம்சத்துவம் இல்லை. சமுதாயத்துக்கு அம்சத்துவம் இல்லை, ஒவ்வொன்றுக்கும் அம்சத்துவம் சொல்லணும். ஏன் பட்சத்துல எப்படி இவையெல்லாம் ஆத்மஸ்வரூபத்துல ரெண்டும் வெவ்வேறு தான். இது அணு பரமாத்மா விபு, இவன் கிஞ்சித்ஞன் அவன் சர்வஜன், அவன் ஹேயத்தினை கல்யாணிக்குதான் இவன் ஹேயைக்கு தானனா இருக்கான் என சம்சார பந்தம் அப்படிலாம் இருக்கிறதுனால இவா ரெண்டு பேரும் சுரூபத்துல பேதம் இருக்கு, சுரூபத்துல பேதம் இருக்கு. அதை நாம அனுபவிக்கிறோம். ஆனால் சரீராத்ம பாவம் இருக்கிறதுனால தெரியாம இருக்கான். அவனுடைய சுபாவம் தனி, நம்முடைய சுபாவம் தனி, அவன் சுரூபம் தனி, நம்ம சுரூபம் தனி. ஆனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கும். நீ சொன்ன பாருங்க, ஒரு தாயாரனுடைய கர்ப்பப்பையில குழந்தை இருக்கு, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுனால அவரே அந்த தாயாரே குழந்தைய ஆட மாட்டான், குழந்தைய தாயாரே ஆட முடியாது. குழந்தை சுபாவம் தனியே, அவர் சுபாவம் தனி, அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் இங்க பரமாத்மாவும் ஜீவனும். அதனால இந்த மாதிரி நீ சொல்றது வராதே. என்னன்னா சங்காத அந்தரகம் ஒண்ணுத்துக்கு அகம்னு சொல்லணும். அதுக்கு அந்த ஒரு சமுதாயம், அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சேதனனுக்கு அகம் அப்படின்றது அன்வைக்கிறது நீ சொல்லணும். அது யாருக்கு எப்படி அன்வைக்கும் அதை சொல்லி எனக்கு அதிகம் சொல்ல முடியாது உங்களால. அதான் உதாரணம் ஒண்ணு சொல்றேன். அதான் அது இல்ல வந்து தனிமரம் தோப்பாகாதுன்னு ஒரு தமிழ்ல, தனிமரம் சோப்பாகாது வனமாகாது. ஒரு பத்து மரம் எட்டு மரம் இருக்கு, அப்பதான் அதுக்கு பேர் மாந்தோப்பு பலாத்தோப்பு அப்படின்னு சொல்றோம். ஒரே மரத்துக்கு தோப்புன்னு நம்ம சொல்றதில்லை. அதே பல மரங்கள் சேர்ந்து இருந்தால்தான் அதுக்கு நம்ம தோப்புன்னு லோகத்துல உபயோகம் பண்றோம். அதே மாதிரியாக எல்லாம் சேர்ந்தாதான் அம்சம், சமஷ்டி அப்படின்னு அவன் சொன்னான். அப்ப அது கேக்குற நீ சொன்னியோ ஒரு தனி மரம் தோப்பாகாது, பல மரங்கள் சேர்ந்தா மனம் சொன்ன. ஆனா ஒவ்வொரு மரத்துக்கும் மரம் பேர் உண்டா இல்லையா? அந்த பல மரமா இருந்தா கூட ஒரே மாமரம் இல்லை, பல விதமான மாமரங்கள். ஒண்ணுத்துல ஒட்டுமாங்க, ஒண்ணுத்துல நீலம், ஒண்ணுத்துல ருமானி, ஒண்ணுத்துல பேனிஷா, இந்த ஒவ்வொன்றும் சுபாவம் வேறதானே. அந்த மாதிரி ஆத்மஸ்வரூபமானது பலவாக இருக்கிறது. ஜீவன் பல ஜீவன்கள், பல ஜீவன்கள் இருக்குச்ச. இந்த எதுல போய் அகம்ன்றது அன்வைக்கும், நான் பலவாக அகக்கடவேன் அப்படின்னு எந்த ஜீவன்கிட்ட அன்வைக்கும். அதுக்கு நியாமகம் என்ன? நியாமகம் சொல்லணும். ஒரு ஜீவன் இந்த ஜீவனுக்கு சொல்றேன்னு, ஏன் அந்த ஜீவனை தான் சொன்னேன், அதுக்கு சொன்ன இல்லை இல்லை தான் சொன்னேன், அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு நீ எப்படி சொல்ற பதில்? அதனால நீ எப்படி சொன்னாலும் அது விரோதமாக வந்துடும், விரோதமாகவே வந்துடும். அது எதுலையுமே அன்வைக்காது. அதனாலதான் ஒவ்வொரு அம்சத்துக்கும், ஒவ்வொரு ஜீவனுக்கும் அம்சத்துவம் உண்டுன்னு சொல்லணும். அதனால ஆத்மாக்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா இருக்கா. தனித்தனியா இருக்கிறதுனால அவனெல்லாம் அந்த ஒவ்வொன்றத்துக்கும் அம்சத்துவம் சொல்லணும். ஜீவன் அனைத்தும் சேர்ந்து அம்சம் இல்லை, அனைத்தும் அம்சம், ஒவ்வொன்றும் அம்சமா இருக்கு, ஒவ்வொன்றும் அம்சமா இருக்கு. இது எம்பெருமான் பாருங்க, உங்களெல்லாம் சாப்பிட்றதுக்கு பல்யோஜனம் பண்ணுவோம். இந்த பல்யோஜன விஷயங்கள்லாம் பிரயோஜனம் பண்றவங்களுக்கு தெரியும். பெருமாளுக்கு ஆராதனை பண்ணும், பெருமாளுக்கு பிரசாதத்தை சேர்க்கும், சமர்ப்பிச்சுட்டு இறையில பிரசாதம் சேர்த்துக்கிறோம். இடம் பண்ற, இலை போடுற, அதில் நெய் குத்துற, நான் புரோட்சிக்கிறேன். புரோட்சிச்சுட்டு பிரயோஜனம் பண்றதுக்கு முன்னாடி
என்ன பண்ணணும்னாக்கா ஓம் அந்தரியாமி நமஹா அப்படின்னு சொல்லணும். உள்ளுக்குள்ள இருக்கிற அந்தரியாமி இருக்கணும் இல்லையோ, அவனுக்கு நாம பிரசாதத்தை சமர்ப்பிக்கணும். நம்ம எல்ல போடுற பிரசாதத்தை அந்தரியாமிக்கு சமர்ப்பிக்கணும். அதனாலதான் அந்தரியாமி ஆராதனம்னு பேர். நம்ம அங்கெல்லாம் சாப்பிடுச்ச அது சாப்பிட்றதுக்கு பேர் அந்தரியாமி ஆராதனம் அப்படின்னு பேர். அந்தரியாமிக்கு ஆராதனம் பண்றது அதனால சமர்ப்பிக்கணும். இதை பாருங்க, உள்ள இருக்கிற பெருமாள் தான் அந்தரியாமியா இருக்கான். ஏற்கனவே நம்ம பெருமாளுக்கு ஆராதனை பண்ண முடியும், ஆராதனை பண்ண பெருமாளுக்கு பிரசாதம் சமர்ப்பிக்கும். அதே பிரசாதத்தை அந்தரியாமியா இருக்கிற பகவானுக்கு சமர்ப்பிக்கும். ஏற்கனவே பெருமாளுக்கு சமர்ப்பிச்சாச்சு, என்னது போது இப்ப அந்தரியாமிக்கு சமர்ப்பிக்கணும். பெருமாளுக்கு தனக்கு சமர்ப்பித்த பிரசாதத்தையே இப்ப அந்தரியாமி சமர்ப்பிக்கிறது எப்படின்னு கேள்வி வரும். அப்ப பதில் என்ன சொல்ல போறோம், அப்படி இல்லை, எனக்கு அந்தரியாமியா இருக்கக்கூடிய பெருமான் வேற, உங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்தரியாமியா இருக்கக்கூடிய பகவான் வேற. மத்விஷ்டா மதந்தர்யாமி பகவான் நாராயணம், சுதந்தர்யாமி பகவான் நாராயணம், சதந்தர்யாமி பகவான் நாராயணம், இப்படி தனித்தனியா பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு அந்தரியாமும் இப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆறுது, நான் எம்பெருமானுக்கு சரீரம், எனக்கு எம்பெருமான் சரீரி, இப்ப எனக்கு உண்டி அந்த சம்பந்தம். அடுத்து நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு இந்த பகவான் அந்தரியாமி, அவனுக்கு நான் சரீரம், நீங்க சொல்றீங்க. இந்த மாதிரி ஒத்தர் உத்தரம் இப்படிதான் நாம பார்க்கணும். லோகத்துல இப்படிதான் பார்க்கணும். ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு இது அந்த பரமாத்மாவுக்கு ஒவ்வொரு ஆத்மாவும் சரீரமாக இருக்கிறது. பகவான் ஒவ்வொருத்தருக்கும் அந்தரியாமியாக இருந்திருக்கான். என்ன எடுத்து இப்போ எனக்கு நான் அம்சமா இருக்கிறது வேற, நீங்க அம்சமா இருக்கிறது வேற, ஒரு கிருமிகள் அவைகள்லாம் அம்சமா இருக்கிறது வேற, மொத்தத்துல பகவானுக்கு அம்சம் அம்சம் சொல்றோம். அதனால இது ஒவ்வொருத்தருக்கா சொன்னாலும் சரியா இருக்கும். இந்த வனதிருஷ்டாந்தம் தோப்பு மரம் அதெல்லாம் சொல்றதெல்லாம் தவறான உதாரணங்கள், அதெல்லாம் இங்க சகஜம் அன்வைக்காது, அன்வைக்கவே அன்வைக்காது. அதனால இந்த மாதிரி ஜீவன் பெருமாளை காட்டிலும் தனியா இருக்கிறான், அத்தியந்த பெண்ணம் தான். அதெல்லாம் நாங்க விரோதமே பண்ணல, எல்லாம் சரியா தான் இருக்கு. ஆனால் இந்த அம்சாம்சி பாவம்ன்றது சுருதிப்படி பண்ணம் வேதனை சொல்லிட்டு போயிடுச்சது, பெருமாளுக்கு நாம எல்லாம் அம்சமா இருக்கும், அதுவும் அந்தரியாம ஸ்ருதி வச்சுன்னு சொல்றோம். அப்படி சொல்லச்ச அதுக்கு விருத்தமாக இதுவும் பேசக்கூடாது, அப்படியே அதை ஏத்துக்கணும். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்துல. அதனால இந்த ஸ்லோகத்தை இப்ப பாருங்க, ஜீவன் பரமாத்மாவை காட்டிலும் அத்தியந்த பின்னனா இருக்கான், அம்சமா இருக்க முடியாது அப்படின்னு ஆட்சேபம் பண்ணான்னாக்கா அது கண்டனமானது இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. இப்ப பாருங்க, அம்சத்வம் ராமகிருஷ்ண பிரபதிஷு கடதாம் விக்கிரஹம்ச அவதாராத் ஜீவே பிரம்மாம்சதோக்தி நது நிரவயவம் பிரம்மவக்துர் கடேத பிரம்மதஹ சிஷ்யமட்டிஹ பிரதிபுருஷமிஹ த்வம் சதா சேத்யுக்தம் விஸ்வஸ்ரஷ்டுர் பஹுஸ்யாம் இதி பஹுபவன வ்யாதுரேகத்வ சித்தே. அம்சத்வம், அம்சத்வம்ன்றது ராமகிருஷ்ண பிரபதிஷு பெருமாளுடைய விபோத செயல அவதாரங்கள் இருக்கும் இல்லையோ, அதுல கடதாம் அதுல பொருந்தி இருக்கும். கடதாம்னா பொருந்தி இருக்கும், ஏன் விக்கிரஹாம்ச அவதார பெருமாளுடைய திருமையின் இருக்கே அதனுடைய அம்சங்கள் தான் இங்க வர்றது. ஏன்னா பரமாத்மா விபு, அதனால நிறவயவம் அவனை பிரிக்கவே முடியாது, பிரிக்கவே முடியாது, அவனை வந்து இதை சேர்க்கவே முடியாது. விக்கிரஹாம்ச அவதார ஜீவே பிரம்மாம்சோக்தி, ஜீவன் கிட்ட பிரம்மாம்சத்துவம் சொன்னாக்கா அது வரவே வராது. ஏன்னா வச்சு நீ தான் சொல்ற, உனக்கே பாரு பிரம்மமானது நிறவயவன் நீ சொல்லிருக்க, நிறவயமான பிரம்மத்துல போய் ஜீவனுக்கு பிரம்மாம்சத்துவம் அதாவது விபுவான பெருமாள் கிட்ட போய் இது எங்க சேர்க்கறது, பிரிக்கவே முடியாது. அதுல விக்கிரமமானது ஜீவனானவன் அம்சனா இருக்கான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்.
அதனால நீ உனக்கே விரோதம் வருது அப்படின்னு நம்மளை பார்த்து சொன்னான். நிறவயமான பிரம்மம், அந்த பிரம்மத்துல போய் ஜீவனானது பிரம்மத்துக்கு அம்சமா இருக்குது அப்படின்னு நீ சொல்றதே ஓன் சித்தாந்தத்துக்கே விரோதமாச்சு அப்படின்னு அவன் கேட்கிறான். அத பிரம்ம சித் சமஷ்டி, அதனால சேதனத்தினுடைய சமுதாயம் தான். அதாவது பல பல மரங்கள் சேர்ந்து வனம் தோப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க வந்து பல ஜீவன்கள் ஒன்னா சேர்ந்து சமஷ்டி சேர்க்கை சமுதாயம், சேதனங்களுடைய சமுதாயம் தான் அம்சம் சொல்லணும். பிரம்மமே அப்படிதான், பல ஜீவன்கள் சேர்ந்ததுதான் பிரம்மமே. அது என்ன பாயிண்ட் பாத்துக்கோங்க, பல ஜீவன்கள் சேர்ந்துதான் பிரம்மமே, அதுதான் இது. அதனால பிரதிபுருடமே எது அம்சதாச்சு, அப்ப ஒவ்வொரு புருஷனுக்கும் அம்சதா அம்சத்தை வந்துட்டு போட்டோம். இந்த மாதிரி சேர்ந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா இது அயுக்தம். அந்த நீங்க சொல்றீங்களே அது பொருத்தமானது கிடையாது, அது பொருந்தவே பொருந்தாது. ஏன்னா இவ்வளவு நாளே சொல்றோம் அது இதெல்லாம் பொருந்தவே பொருந்தாது. ஏன் பொருந்தாது? விஸ்வசிரஷ்டு எம்பெருமான் இந்த விஸ்வம் பிரபம் இந்த அட்டகோடி பிரம்மாண்டங்கள் அனைத்தையும் இவன் சிருஷ்டிக்கிறவன், இவங்கிட்ட இருந்தா எல்லாம் உற்பத்தி ஆறுது. பெருமானே சொல்லிட்டார், அகம் கிருஷ்ணஸ்த ஜெகதாக பிரபவ பிரணயஸ்ததா, எங்கிட்ட இருந்தா இந்த அனைத்து பிரபஞ்சமும் உற்பத்தி ஆறுது, எங்கிட்டதான் எல்லாமே லயிக்கிறது அப்படின்னு சொல்லிருக்கார். அதனால விஸ்வசிரஷ்டா இந்த பகவான், இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் சிருஷ்டாவாக எம்பெருமான் இருக்கான். அவன் என்ன பண்றான், சங்கல்பிக்கலாம் பிரதீட்சித பகுஸ்யாம் பிரஜா ஏயேதி பகுஸ்யாம், பலவாக ஆகப்போகிறேன். அதனால அதுக்கோசரம் பிரகரேன ஜாயேய, ரொம்ப சிறப்பாக நான் உற்பத்தி ஆப்போறேன் அப்படின்னு அவன் சங்கல்பிச்சுட்டான். இப்படி பகுஸ்யாம் அப்படின்னு அவன் சொன்னான். அந்த வாக்கியத்தினால என்ன வந்தது, பகுபவன தியானம் சங்கல்பம் அர்த்தம், பலவாக ஆதல் பவனம்ன ஆகிறது பலவாக ஆகிறது, பலவாக தானே சுத்தியமா ஆகிறது. அதனால பகுபவன சங்கல்பம்னு ஒரு பெருமாளுக்கு இருக்கு, அது ஒருத்தனுக்கு தான் வரும், பல பேருக்கு வராது. இது சுவாமி சொல்றது அந்த திருவள்ளுவர் ரொம்ப அற்புதமானது. ஏன்னா சில பேர் என்ன பண்றாங்கனாக்கா, இந்த பரமாத்மா வந்து இதாவது திருமூர்த்தி அதுல ஒத்தன், அதாவது சிருஷ்டிகர்த்தா பிரம்மா, ஸ்திதிகர்த்தா விஷ்ணு, சம்ஹாரகர்த்தா சிவன், அந்த மாதிரிலாம் பிரித்து சொல்ற. அந்த மாதிரி திருமூர்த்தி உத்தீர்ணன், நம்ம பெருமாளை காட்டிலும் மேல ஒத்தனக்கா அவன் தான் பிரம்மன்னு சில பேர் சொல்ற. இந்த மாதிரிலாம் பலவிதமான அபத்தமான வாதங்கள்லாம் நிறைய இருக்கு அவள் சொல்றது. அந்த மாதிரி கிடையாது. அந்த இதுல வரது போன ஸ்லோகம் வரதேவதா பரமார்த்தி அதிகாரத்துல, ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் திரிக சமதிகதாதுல்யதைக்கியம் திரையானாம் பராளி வரப்போற ஸ்லோகம், அந்நத்திரைஸ்வர்யம் இத்தியாதி அணிகுண பணிதி ஆத்ரியந்தே ந சந்த அப்படிங்கிற சுவாமி. அதனால இத மாதிரி பல பேருக்குலாம் வரதுன்னு அவன் சொல்றா பாருங்க, அது வருது. பல ஜீவன்கள் ஈஸ்வர பிரவாகம் இருக்கு. நம்ம சொல்றோம் இல்லையோ இந்த இதுக்கு பிரம்மா, இப்போ இன்னும் பல இதெல்லாம் ஆச்சுன்னாக்கா பல கல்பங்கள்லாம் முடிஞ்சதுன்னாக்கா அப்போ இன்னொரு பிரம்மா வருவே. ஈஸ்வர பிரவாகங்கள், ஒரு பதவியில பல பேர் வராரோ இல்லையோ, உத்தரம் மாத்தி உத்தரம் வந்துருக்கா ரொட்டேஷன், அந்த மாதிரி வந்துட்டு போட்டுமே அப்படின்லாம் சொல்லுவா. அதெல்லாம் நம்ம சித்தாந்தம் கிடையாது, ஒருத்தம் தான் அந்த பரதேவரே எம்பெருமான் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அதனால ஒருத்தம் தான் இங்க சித்திச்சிருக்கான் பிரம்மன்னு, பல ஜீவன்கள் சேர்ந்த ஒரு சமட்டியானது பிரம்மம் இல்லை. அதனால ஒவ்வொருத்தருக்கும் அம்சத்தம் சொன்னா எந்த அம்சம் சிருஷ்டிக்கிறது, எந்த அம்சம் நியமிக்கிறது, எந்த அம்சம் எதை பண்றதுன்னா நிறைய இது வந்துடும், ஒரு நியமம் வராது. நியதி இல்லாம எதேட்டம் பேசுறதா ஆயிடும், அந்த மாதிரி பேசக்கூடாது, அது அயுக்தம் அது. அதனால விஸ்வசிருஷ்டு பகுஸ்யாமிதி
பகுபவனம் யாத்து பகுபவனம் பலவாக ஆகப்போகிறேன் அப்படின்னு சங்கல்பிக்கிறானே அவன் அவனுக்கு ஏகத்துவ சித்தே மொத்தம்தான் அவன் பல பேர் கிடையாது அவன் மொத்தம்தான் மொத்தம்தான்றதுனால என்ன எடுத்து எம்பெருமான் மொத்தம்தான் சங்கல்பிக்கிறான் மீதி எல்லாரும் அவனால நியமிக்கப்படுகிறவாளா இருக்கா நீ சிருஷ்டி சிசமஷ்டி சமுதாய சமுதாயங்கள் சேர்ந்தது தீவிர சமுதாயங்கள்னா சேர்ந்துதான் இந்த சொன்னியானாக்க அதுல எந்த ஜீவன் இத மாதிரி சங்கல்பிக்கிறான் எந்த ஜீவன் கிட்டே நீ மனநாசத்துக்கு யாருக்கு அப்படி எல்லாம் கேள்வி வந்துடும் அதனால இது ரொம்ப விருத்தமானது இது விருத்தமானது அதனால இந்த விருத்தமான இந்த விஷயத்தை நம்ம ஏற்கக்கூடாது அதனால பிரம்மம் தனி ஜீவன் தனி வாஸ்தவம் தான் ஆனால் அந்தரியா விஷதி பார்க்கச்ச அவைகளும் எல்லாமே அம்சாம்பிருக்கு பிரகார பிரகாரி பாவம் விசேரண சேஷ பாவம் இந்த மாதிரிலாம் இவைகள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும் இது நாங்க ரொம்ப கல்பிக்கல சுருதி சித்தம் அதனால எந்த கிடையாது அப்படிங்கிறது இந்த சொல்லிக்கிறார் அம்சத்வம் ராமகிருஷ்ண பிரபதி சுகதாம் விக்கிரஹம்சாவதாராத் ஜீவே பிரம்மாம்ச பக்தி நது நிரவயவம் பிரம்மவத்துர் கடேத பிரம்மா தஸ்தி சமட்டி பிரதி புருஷமிகே த்வம் சதா சேத்யுக்தம் விஸ்வஸ்ரஷ்டுர் பகுத்யாம் இது பகுபவன யாத்துரேகத்து சித்தே கவிதாக்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹாம்.